இலங்கையுடன் அமெரிக்கா மிலேனியம் சேலஞ்ச் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்ட பின்னர் அந்த உடன்படிக்கைக்கு இலங்கை நாடாளுமன்றம் அங்கீகாரம் அளிக்க வேண்டியது அவசியம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மில்லேனிய சவால் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதும் இலங்கை அரசாங்கம் அதனை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்காக அனுப்ப வேண்டும். இதுவே சர்வதேச அளவில் பின்பற்றப்படும் நடைமுறை என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் உடன்படிக்கை குறித்து ஆராய்வதற்கான வாய்ப்பு நாடாளுமன்றத்துக்கு கிடைக்கும் எனவும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் உடன்படிக்கை குறித்து ஆய்வு செய்யும் காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கம் உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்குமான அவகாசம் கிடைக்கும் என தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. மில்லேனியம் சவால் உடன்படிக்கை காரணமாக 11 மில்லியன் மக்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய அமெரிக்கா குடியரசுடன் இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொள்ள தயாராக உள்ள மில்லேனியம் சேலஞ்ச் கோர்பரேஷன் வேலைத்திட்ட உடன்படிக்கைகளில் கையெழுத்திடுவதை தடுக்கும் வகையில் உத்தரவொன்றை வெளியிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி தர்ஷன வேரதுகேவால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மில்லேனியம் சேலஞ்ச் உடன்படிக்கையில் போக்குவரத்து திட்டம் குறித்து எவ்வித எதிர்ப்பும் இல்லை என கூட்டு எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். எனினும் 2 திட்டங்கள் குறித்து முரண்பாடுகள் இருப்பதாகவும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் மில்லேனியம் சவால் உடன்படிக்கை குறித்து இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புகளின் போது பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ಚಾಲೆಂಜ್ ಗಿವ್ಸುಮೆ ಪ್ರಧಾನ ವ್ಯಾಪೃತಿ ದೆಗಾಕ್ತಿಬೇನು ಪ್ರವಾಹನ ವ್ಯಾಪೃತಿಯ ಸಹ ಇಡಂ ಪ್ರತಿಸಂಸ್ಕರಣ ವ್ಯಾಪ್ತಿ ಮಿಲೇನಿಯಂ ಸವಾಲ್ ಉಡಂಪಡಿಕೆಯಲ್ಲಿ 2 ಮುಖ್ಯ ತಿಟ್ಟಂಗಳು ಇರುಕ್ಕಂತ್ರನೆ ಪೋಕುವರತ್ತು ತಿಟ್ಟಂ ಮತ್ತು ಕಾಣಿ ಮರುಸಿರಮಿಪು ತಿಟ್ಟಂ ಇಂದ ಪೋಕುವರತ್ತು ತಿಟ್ಟತೆ ನಾಂ ಎದರ್ಕವಿಲ್ಲೈ ಇಂದ ನಾಟಿನ್ ವರ್ತಕ ಸಮೂಹಂ ಕಾಣಿ ಮರುಸಿರಮಿಪು ತಿಟ್ಟಂ ಕುರಿತು ತಮದು ಪಕ್ಕ ಎದರ್ಪೈ ಬಳಿಪಡುತ್ತಿಯುಳ್ಳನರ್ ಇದಕ್ಕೆ ಮಾಟ್ರೀಡಾಗ ಮಿಲೇನಿಯಂ ಸವಾಲ್ ತಿಟ್ಟತಿನ್ ಪ್ರಧಾನ ನಿರೈವೇಟ್ರು ಪಣಿಪಾಲರುಕ್ಕೆ ಸಿಫಾರಸು ಸಿಲವಟ್ರೈ ಮುನ್ವೈಕ್ಕಂತ್ರನರ್ ಕಾಣಿ ಮರುಸಿರಮಿಪು ತಿಟ್ಟತಿಲ್ ಉಳ್ಳ ನಿಧಿಯೈಯುಂ ಪೋಕುವರತ್ತು ತಿಟ್ಟತೈ ಬ್ರಹ್ಮಾಂಡಮಾಗ ಸೇವೋಂ ಎನ அவர்கள் சிபாரிசு செய்கின்றனர். இது குறித்த முதலாவது சட்டம் மூலம் சில மாதங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தினோம். மாகாண சபைகளின் ஒப்புதலை பெறும் வரையில் இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது அரசியலமைப்பிற்கு முரணானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. அடுத்த சட்டமூலம் என்ன என்பது குறித்து நாம் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை. දැන් ඒක කරන්න කිරිය පිළිබඳව යම් යම් විරෝධතා මතුවෙනවා නම් ඒ අය එක්ක සාකච්ඡා කරලා මේක බොහොම සර්ව සාධාරණ මිලෙනියම් සබල් උඩන් පඩිකේයේ අමුල්පඩුතුවදල් එදිරිපු ඉරුකුමා එන අදු කුරිත පේචිවර්තේ නඩති ඉරිදි මුඩිවු එඩක මුඩියම් තේවෙයෙලියනිල් කිලිති එරිඳු විඩලම් නාටිට්කු මුකියම් එන්රාල් ඉන්ද තිට්ටතේ මුන්නඩක මුඩියම් ඉදු කුරිත යාරුම් කුලපමඩිය තේවෙයෙලිය යමක ඉද මිගපිරිය ප්‍රචිනියාක තෙරියවිලෙයි නාටිට්කාකවේ ඉන්ද තිට්ට මුන්නඩකපටදු ඉද වෙන්ඩම් යෙන්රු කුරිනාල් ඉදට්කාක යේනියවර්කලියම් කොන්රු තත්කොලි සේදු කොල්ලුම් අවසි சஜித் பிரேமதாசவுக்கோ ஐக்கிய தேசிய கட்சிக்கோ எந்த தேவையும் கிடையாது. இணைந்து பல வருடங்கள் சிரமப்பட்டு எமது தேசிய புவியியல் திட்டத்தை வகுத்தனர். இந்த தேசிய புவியியல் திட்டத்தை வகுத்த குழுவில் எந்த ஒரு அமெரிக்கரும் இல்லை. இந்த நாட்டின் நிபுணர்களே அந்த திட்டத்தை வகுத்தனர். இந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்காவிற்கு காணிகள் கிடைக்கும் என்பது அப்பட்டமான பொய். இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய பொறிதான் கோட்டாபய ராஜபக்ஷ. ඒ වගේම ඇමරිකාවට මේක ඉඩම් ලැබෙනවා කියලා ආදි වශයෙන් කරන්නේ පට්ටපල් බොරු. මේ රටේ තියෙන ලොකුම ඇමරිකන් යැංකි උගුල තමයි ගෝඨාභය රාජපක්ෂ.